பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீபன் ராஜ். நம்ம இப்ப எளிமையா கத்துக்க போற கணக்கு எக்ஸசைஸ் 2.3 க்வெஸ்சன் நம்பர் 2. கிவன் Z1 கொடுத்திருக்காங்க, தெரியும் அப்படின்னு. அதே மாதிரி Z2 ஈக்குவல் டு -7i, நெக்ஸ்ட் Z3 ஈக்குவல் டு 5+4i அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் சப் டிவிஷன்ல பாத்தீங்கன்னா Z1 இன்ட்டு Z2+Z3 ஈக்குவல் டு Z1+Z3 இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இதை வந்து வெரிஃபை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் LHS எடுத்துக்குவோம். ஸோ LHS Z1 இன்ட்டு Z2+Z3 அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம Z1 பார்த்தீங்கன்னா 3, அடுத்து Z2 பார்த்தீங்கன்னா -7i, அடுத்து பிளஸ், Z3 5+4i. இப்போ இதில் நமக்கு இது இமேஜினரி, இதுவும் இமேஜினரி, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 இப்போ -7i+4i வந்து -3i அப்படின்னு மாறிடும். +5 இப்போ இந்த 3-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3 × -3 -9 அப்படின்னு வரும். அடுத்து i +3 × 5 = 15. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு Z1 × Z2+Z3 இதற்கான ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா 15 - 9i அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து RHS எடுத்துக்குவோம். RHS-ல கொடுத்துருக்கிறது Z1, Z2+Z3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் Z1 பார்த்தீங்கன்னா 3, Z2 பார்த்தீங்கன்னா -7i, இது மல்டிபிளிகேஷனில் இருக்கிறதுனால ப்ராக்கெட்டில் இருக்கிறோம். பிளஸ் Z1 பார்த்தீங்கன்னா 3, அடுத்து Z2 பார்த்தீங்கன்னா Z3 பார்த்தீங்கன்னா 5+4i. அப்போ இந்த 3-7i மல்டிபிள் பண்ணிங்கன்னா -21i மாறிடும். பிளஸ் இந்த 3-யும் 5-யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 15, அடுத்து இந்த 3-யும் 4-யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா +12i. இப்போ இந்த இமேஜினரி நம்பர் வந்து 2 இருக்குது, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோன்னா -21i + 12i வந்து -9i வந்துடும், +15. ஸோ அப்போ Z1, Z2+Z1, Z3 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 - 9i, இது ஆன்சர் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரம் 1 & 2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் காமிக்க சொல்லியிருக்காங்க, நம்ம பார்த்துட்டோம். அதாவது ஃபைனலாக தேர்ஃபோர் Z1 × Z2+Z3 ஈக்குவல் டு Z1, Z2+Z1, Z3 அப்படின்னு சொல்லி சொல்லிடணும். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா Z1+Z2 × Z3 = Z1, Z3+Z2, Z3 இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் LHS எடுத்துக்கிட்டிங்கன்னா Z1+Z2 × Z3 தான் LHS. அப்போ இதில் Z1 கொடுத்துருக்கிறது 3+Z2 அப்படின்னா -7i. இப்போ இதெல்லாம் ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ள இருக்கணும், ஏன்னா இது ரெண்டையும் தனியாக ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து Z3 5+4i பார்த்தீங்கன்னா 3, இந்த இங்கே இருக்கு பிளஸ், இங்கே மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ்னு மாறிடும், -7i × 5+4i. இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம மல்டிபிளிகேஷன் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா இந்த 3 எடுத்துட்டு போய் இந்த 5-ஓட ஒரு டைம், அடுத்து இந்த 4i-யோட மல்டிபிள் பண்ணணும். அப்போ 3 × 5 = 15, அடுத்து 3 × 4i + 12i, அடுத்து -7i × 5 வந்து -35i, -7i + 4i -28i, i2 வரும். ஏன்னா இந்த ஐயையும் இங்கே இருக்க ஐயையும் மல்டிபிள் பண்ணும்போது i2. இப்போ பார்த்தீங்கன்னா 15, இங்கே 12i இருக்குது, இங்கே -35i இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து -23i வந்துடும். அடுத்து -28 i2-ஓட வேல்யூ நமக்கு தெரியும், -1. ஸோ -1 எழுதிக்கலாம். ஸோ 15 - 23i, இந்த -28 -1 மல்டிபிள் பண்ணிங்கன்னா +28 மாறிடும். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த 15-ஐயும் இந்த 28-ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 43 - 23i வந்துடும். இப்போ இதுதான் Z1+Z2 × Z3-ஓட வேல்யூ. இதை வந்து ஆன்சர் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்து RHS. RHS-ல கொடுத்துருக்கிறது Z1, Z3+Z2, Z3 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் Z1-ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 3 அப்படின்னு. நெக்ஸ்ட் Z3-ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5+4i பிளஸ் Z2-ஓட வேல்யூ -7i × Z3-ஓட வேல்யூ 5+4i கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதியாச்சு. இப்போ இந்த 3-ஐ இந்த 5-ஓடையும் இந்த 4-ஓடையும் மல்டிபிள் பண்ணோம். அப்போ 3 × 5 = 15, நெக்ஸ்ட் 3 × 4 = 12, ஸோ 12i எழுதணும், 12i, அடுத்து பிளஸ் இந்த -7i-யும் இந்த 5-ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -35i மாறிடும். அடுத்து இந்த -7i-யும் இந்த +4i-யும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா -28i² மாறிடும். பார்த்தீங்கன்னா 15 + 2 = 12i அப்படியே இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் -35i மாறிடும். அடுத்து -28, இங்கே i² இருக்குது, i² வேல்யூ -1 தெரியும். ஸோ அதை எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15 அடுத்து +12i
மைனஸ் 35 ஐ இங்க மைனஸ் 28 மைனஸ் 1 வந்து பிளஸ் 28 மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த 15 ஐயும் 28 ஐயும் ஆட் பண்ணீங்கன்னா 43 வரும். அடுத்து இந்த 12 மைனஸ் 35 இப்ப பாருங்க இந்த 12 ல இருந்து 35 சப்ட்ராக்ஷன் பண்ண முடியாது, சோ மைனஸ்ல ஆன்சர் வரும். சோ 5 ல இருந்து 2 போனா 3, நெக்ஸ்ட் 3 ல இருந்து 1 போனா 2, சோ 23 ஐன்னு வந்துரும். இப்ப இது வந்து ஆன்சர் 2. சோ இந்த ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு. சோ ஃப்ரம் 1 அண்ட் 2 LHS equal to RHS. Therefore, Z1 plus Z2 into Z3 equal to Z1, Z3 plus Z2, Z3. இந்த மாதிரி எழுதிடணும். இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர். நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.